ஹாய் கைஸா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, அப்புறமா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள. ஹாய் கைஸா, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். நம்ம நீ என்ன செய்ய போகிறோன்னா குல்ஃபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து மூணு பால் யூஸ் பண்ண போகிறோம். ஆவின் பால் ப்ரௌன் கலர் எடுத்துருக்கோம். மூணு பேக்கெட் பாலை கட் பண்ணி ஊற்றிடலாம். நம்ம வந்து 1.5 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துருக்கோம். அது வந்து எந்த பிராண்டாக வந்து எடுத்துக்கலாம், ஆவின், ஆரோக்கியா, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல் கிரீம் மில்க் இருந்தால் தான் நல்லா அந்த திக்னஸ் வரும் குல்ஃபியில். நம்ம வந்து 1.5 லிட்டர் பாலை வந்து 6 லிட்டரில் வர வரைக்கும் நல்லா சுண்ட காய்க்கணும். ஃபஸ்ட்டு பால் பொங்கி வரட்டும். ஓகே வைஸ், இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. நம்ம வந்து இதை சிம் பண்ணிவிட்டு, ஓகே பால் நல்லா பொங்கி வந்ததும் நம்ம வந்து இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா சுண்ட காய்ச்சிடலாம். பால் வந்து நல்லா சுண்ட காயணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே உங்கள் பாத்திரம் கொஞ்சம் நல்லா இது மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வரும். பாத்திரம் சின்னதாக இருந்தால் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்து கழுக்கி விட்டுட்டே இருந்தேன். இப்படி நல்லா பொங்கி வந்ததும் இந்த மலையை வந்து சைடாக அப்படியே இப்படி சைடாக நூற்றி வச்சுருங்க. இப்படி ஒரு ஒரு பொங்கலுக்கும் இப்படி சைடில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம குல்ஃபியில் வந்து மலை வந்து நிறையா இருக்கும். இப்படி பொங்கி வரும்போதெல்லாம் இப்படி நூற்றி நூற்றி இப்படி வச்சுருங்க. கைஸ் இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை பாருங்க, எந்த லெவலில் இருந்தது பால் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆச்சி பாதாம் மிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து குல்ஃபி வந்து பாதாம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்தமாரி ஸ்பூனில் வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாதாம் மிக்ஸை. நம்ம ஸ்பூன் வைஸாக போட்டோன்னா வந்து கட்டி கட்டியாயிரும். ஸோ அதனால் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் போட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க போட்டதுக்கப்புறம். நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஆச்சி பாதாம் மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி அது இல்லைன்னா கூட நீங்கள் குல்ஃபி செஞ்சுக்கலாம் அது இல்லாமலையும். நெக்ஸ்ட் வந்து நல்லா இது வந்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வரதுக்குள்ளே நம்ம வந்து நான் வந்து நைஸ் நைஸாக பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் அது. ஓகே, கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணதும் கொஞ்ச நேரம் ஒரு வந்து 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். ஆற விட்டு நம்ம வந்து மவுடில் வந்து போட்டுடலாம்.
நான் வந்து பாத்திரத்தை மாத்திட்டேன். இப்போ ஆறுறதுக்காக நல்லா பாத்திரத்தை மாத்திட்டு நம்ம வந்து இப்போ மோல்டில் வந்து போட்டுடலாம். ஆரிச்சு நல்லா குல்ஃபி நம்ம வந்து மோட்ல போட்டாச்சு. நம்ம வந்து மோட்ல போட்டோம். சப்போஸ் உங்ககிட்ட மோல்டு இல்லைனா இந்த மாதிரி குட்டி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது மாதிரி ஒரு டப்பா பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லைஸ் போட்டு சாப்பிடலாம். ஊற்றிக்கலாம். கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரீசரில் 6 to 8 hours வச்சு எடுத்துருந்தேன். நம்மளுக்கு வந்து நல்லா குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும். வாங்க 6 to 8 hours கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம 8 மணி நேரம் கழித்து எடுத்தோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். குல்ஃபி நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான குல்ஃபி ரெசிபி ரெடி. நம்ம பாக்ஸில் வச்சதும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.